الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما ارسلناك الا رحمه للعالمين فقال ايضا وما ارسلناك الا كافه للناس بشيرا ونذيرا صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم انما بعثت معلما وقال في حديث اخر انما بعثت لاتمم مكارم الاخلاق او كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிலாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஉங்கள், தபாவு தாபிஈங்கள், முஸ்லீம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளின் ஒரு வாழ்க்கையில் நடத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ, அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தகுல்லா ஹைசுமா குந்தும். இது 1443 ஆண்டின் ரபியுனில் அவ்வல் மாதத்தின் 2வது ஜும்ஆவுடைய ஒரு தினத்திலே வீற்றிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ரபியுனில் அவ்வல், வசந்தம், செழிப்பு என்ற பல்வேறு கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு மாதம். அந்த மாதத்திலே அல்லாஹ் ஜல்ல ஜலாலு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவ்வுலகில் பிறக்கும் ஏற்பாட்டையும் செய்தான். அதே வசந்த அந்த மாதத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவ்வுலகிலிருந்து அல்லாஹ் தன் பக்கம் அழைத்து கொண்டான். இரண்டு நிகழ்வுகளும் ஒன்றரை கலந்த ஒரு மாதமாக இந்த மாதத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன்று உலகத்திலே மிக அதிகமாக பேசப்படக்கூடிய, மிக அதிகமானவர்களுக்கு சூட்டப்பட்ட பெயராக அல்லாஹ்வுடைய பெயருடன் சேர்த்து தினமும் அசானிலும் இகாமத்திலும் தொழுகை, அத்தஹியாத், என்னென்ன பிரசங்கங்கள் உலகத்தில் நடக்குமோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை அல்லாஹ்வுடைய பெயரோடு சொல்லிவிட்டு தான் ஆரம்பிப்பார்கள். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு புனிதராக அல்லாஹ்வுடைய பெயர் நாமத்தை உலகத்திலே உயர்த்தி வைத்திருக்கிறான். வரஃபஅனா லக ஜிக்ரக், உங்களுடைய நாமத்தை, உங்களுடைய பிரஸ்தாபத்தை நாங்கள் உயர்த்தி விட்டோம். யார் யார் எந்த நோக்கத்தில் பேசினாலும் நபி அவர்களுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அண்மையில் கூட ஒரு நமக்கு குளிர்ச்சியான, இனிமையான, அப்படிப்பட்ட துப்பாக்கியசாலிகளுக்கு, வஞ்சகம் குரோதம் உள்ளவர்களுக்கு ஒரு படிப்பினையாக பலத்த பாதுகாப்புடன் வாழ்ந்து வந்த நபி அவர்களை பற்றி கொச்சைப்படுத்தி கார்ட்டூன் வரைந்த அவனுடைய முடிவை அனுபவமுள்ள டிரைவர், எந்த ஆக்சிடென்ட் நடந்தாலும் அதில் பயணிக்கக்கூடியவர்களை பாதுகாப்பாக கரை சேர்க்கக்கூடிய நோக்கத்தில் தயாரிக்கப்பட்ட கார், டன் கணக்கு எடையுள்ள கார், அதே பாதையிலே அதே திசையில் அல்ல, கம்பியை அந்த பாலத்தை உடைத்து கொண்டு எதிர்த்திசையிலே வந்து, எதிர்த்திசையிலே மோதி
நெருப்படுத்தி கருகி செத்த ஒருவனுடைய நிகழ்வை நாம் வாசித்தோம், படித்தோம். உலகமே கண்ட ஒரு நிதர்சனமான உண்மை. கண்ணியமானவர்களே, நபியவர்களை தீய நோக்கத்தில் அணுகிய யாரும் திருந்தாவிட்டால், தௌபா செய்யாவிட்டால் நல்ல முடிவுடன் செத்தது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கை நீட்டி பிடித்து எதிரிகளிடம் ஒப்படைக்க சுராக்கா என்று சொல்லக்கூடியவர் பக்கத்தில் வந்தார். கையை நீட்டினால் நபியவர்களை பிடிக்கலாம். அந்த நேரத்தில் அல்லாஹ் மண்ணுக்குள் பாலைவன மண், அந்த மணல் மண்ணுக்குள்ளே அல்லாஹ் அவனை புதைய வைத்தான். இன்னுமொருவன் இன்னுமொரு நண்பருடன் ஒரு உடன்படிக்கை செய்துவிட்டு, நான் பேச்சு கொடுக்கிறேன், நீ நான் பேச்சு கொடுக்கும் பொழுது முஹம்மதுடைய கழுத்தை வெட்டிவிடு என்று வந்தான். நிகழ்வுகளை தொட்டு காட்டிக் கொண்டு போகிறேன். அந்த மனிதர், அந்த விரோதிகள் ஒருவர் பேச்சு கொடுத்து திசை மாற்றி சிந்தனை திருப்பிக் கொண்டிருக்கும் பொழுது மற்றவன் கையை வாளை உயர்த்தி நபியவர்களை தாக்கும் பொழுது கை மரக்கட்டை போன்று அசைக்க முடியாமல் மாறியது. நபியுடைய பேச்சை எதிர்த்தவருக்கும் தண்டனை வந்தது. வலது கையால் குடிக்க முடியுமான ஒருவர், வலது கையால் சாப்பிட முடியுமான ஒருவர் இடது கையால் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார், குடித்துக் கொண்டிருந்தார். வலது கையால் குடி, வலது கையால் சாப்பிடு என்று சொன்ன பொழுது எனக்கேலாது, ஒரு விதண்டாவாதத்தில் நயவஞ்சகம் கலந்த ஒரு மனிதர், எனக்கேலாது, நீங்க சொல்ற மாதிரி வலது கையால் சாப்பிட முடியாது என்ற ஒரு விதண்டாவாதத்திலே பதிலளித்தான். நபியவர்களா, உன்னால் முடியாதா? உண்மையிலே முடியும், எந்த சங்கடமும் இல்லை. முடியாதா? அப்படியா? அப்படியே இருக்கட்டும் என்று நபியவர்கள் சொன்னவுடன் அவனுடைய வலது கை சூகையாக பரலைஸாக மாறியது, பரலைஸ் வந்துவிட்டது. சொல்லிக்கொண்டே போகலாம். கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தவர்களையும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். எனவே இந்த ரபியுல் அவ்வல், நபியவர்கள் பிறந்த நாள், ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு அருள். ஆலம் அல்லாஹ்வை தவிர அனைத்தும் ஆலம். அகிலத்தாருக்கெல்லாம் கருணையாக, கிருபையாக, அருளாக உங்களை நாம் அனுப்பியிருக்கிறோம். கண்ணியமானே, பிறப்பே அந்த அருளின் இரக்கத்தின் வெளிப்பாடுதான். ஆமீனா அம்மையார் சொன்னார்கள் பிரசவத்துக்கு பின்னால், என்னுடைய மகனை நான் கர்ப்பத்திலே சுமக்கும் காலத்திலே ஏனைய கர்ப்பிணிகள் படுகின்ற அவஸ்தையும் சிரமமும் அந்த வருத்தமும் கலைப்பும் தடைவும் எனக்கு இருக்கவில்லை. பெற்றெடுக்கும் பொழுதும் பிரசவம் எனக்கு மிக இலகுவாக நடந்து முடிந்தது. கண்ணியமானவர்களே, தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது கூட அந்த தாய்க்கு பிரசவ வருத்தத்தை கொடுக்காத அளவு அல்லாஹ்வை, அல்லாஹ் அந்த ரசூலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கருணையாக, கிருபையாக, அருளாக ஆக்கினான். பிறக்கிறார்கள், பிறப்புக்கு முன்னால் பிரசவம் நெருங்கும் பொழுது தாய் ஒரு கனவு கண்டார்கள். நபியவர்களை அதை சொல்லி காட்டுகிறார்கள். தாய் சொன்னதாக, என்னுடைய தாய் ஒரு கனவு கண்டார், ஷாம் தேசம் இப்பொழுது ஒரு நாட்டை குறித்த ஒரு பேர், அந்த காலத்திலே பலஸ்தீன், சிரியா, லெபனான், அதே போன்று ஜோர்டான், அது போன்ற பல பிரதேசங்களை உள்ளடக்கிய ஒரு பகுதிதான் ஷாம் தேசம். ஷாம் ஒரு வல்லரசாக இருந்தது. அவர்கள் கனவு கண்டார்கள், ஆமினா அம்மையார் அவர்களிடமிருந்து ஒரு பிரகாசம் பரவுகிறது. அந்த பிரகாசம் எந்த அளவு போய் சேருகிறது என்றால், ஷாம் தேசத்தில் இருக்கின்ற கோபுரங்கள், ஷாம் தேசத்தில் இருக்கின்ற கோட்டைகள், மாளிகைகள், அதை தொடுகிறது அந்த பிரகாசம். கண்ணியமானே, அதுதான் நபி அவர்கள் உலகத்துக்கு வந்தது. கதஜாஅக்கும் மினல்லாஹி நூரும் வகிதாபும் முபீன், உங்களுக்கு அல்லாஹ்வின் புறம் இருந்து ஒளி. அங்கு நபியவர்களும் நாடப்படுகிறார்கள், குர்ஆன் நாடப்படுகிறது, ஒரு ஒளி வந்திருக்கிறது. பிறக்கிறார்கள், ஷாம் தேசத்திலே பரம்பரை பரம்பரையாக காலாகாலம் மூட்டப்பட்டிருந்த நெருப்பு, அணையாத நெருப்பு, எப்பொழுதுமே அணைய விடாமல் எரித்துக் கொண்டே இருந்தார்கள். அந்த நெருப்பு பல்லாண்டு காலம் எரிந்து கொண்டிருந்த அகோர நெருப்பு ஒரு வினாடியில் அணைகிறது. பிரகாசம், சத்தியம் பிறக்கிறது, அசத்தியம் அழிகிறது. இது பிறப்பின் பொழுது ஏற்பட்ட அதிசயங்களில் ஒரு துளி. கண்ணியமானவர்களே, சிறு பிராயத்திலிருந்தே நபியவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான். சிறு வயது இதே ஷாம் தேசத்திலே அபு தாலிபுடன் சொல்கிறார்கள், பெரியப்பாவுடன்
வெயில் நேரம் புஹைரா என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ மதகுரு நோட்டமிடுகிறார். அதிசயமான ஒரு குழந்தை முஹம்மத் என்ற சிறுவர் வெயில் நேரத்திலே, வெயில் அகோரமாக அடிக்கின்ற நேரத்திலே அந்த பாதிரி பார்க்கிறார், ஒரு மேகம் வெயில் படாமல் அந்த சிறுவர் நடந்து செல்லும் இடமெல்லாம் அவருக்கு நேராக மேகம் நிழல் கொடுக்கிறது. ஒரு மரம் இருக்கிறது அங்கே, அந்த மரத்துக்கு கீழே ஓய்வெடுத்தவர்கள் எல்லாம் எதிர்காலத்திலே நபியாக வந்தார்கள். அந்த மரத்துக்கு கீழ் இந்த சிறுவன் ஓய்வெடுக்கிறார். இன்னும் சில அடையாளங்களை கண்டுவிட்டு அபூ தாலிபை கூப்பிட்டார். இது யார், இந்த குழந்தை யார்? அபூ தாலிப் தன்னுடைய பிள்ளை போன்று வளர்த்த ஒரு குழந்தை. அவர் அந்த நோக்கத்தில் இரக்கத்தில் சொல்லி இருக்கலாம், அல்லது பாதுகாப்புக்காக சொல்லி இருக்கலாம், இது என்னுடைய குழந்தை. அந்த அந்த மதகுரு சொன்னார், உண்மையை சொல்லுங்கள், இந்த பிள்ளைக்கு தற்சமயம் தந்தை இருக்க முடியாது, தந்தை உயிரோடு இருக்க முடியாது, இந்த குழந்தை அனாதையாகத்தான் இருக்க வேண்டும் சொன்னார். ஆம், என்னுடைய சகோதரருடைய குழந்தை, நீங்கள் அவசரமாக ஷாமில் இருந்து இவரை உங்களுடைய மக்கா உங்களுடைய ஊருக்கு அனுப்புகின்ற வழியை பாருங்கள், யூதர்கள் அடையாளம் கண்டால் இவரை கொள்வதற்காக முயற்சிப்பார்கள். சின்ன வயதிலிருந்து பிறப்பிலிருந்து யூதர்களால் குறிவைக்கப்பட்டார்கள், அல்லாஹ் பாதுகாத்தான். கண்ணியமானவர்களே, வரலாறை முழுமையாக பேசி முடிக்க முடியாது, மிக முக்கியமான நிகழ்வுகளை தொட்டுக்காட்டி சில விடயங்களை சொல்லி முடிக்கிறேன். அப்படியே வளர்கிறார்கள், பால் ஊட்டுகிறார்கள். ஹலீமா சாதியா ரலியல்லாஹு அன்ஹா பால் ஊட்டுவதற்கு குழந்தைகள் எடுக்க வந்தவர்கள் தாமதித்து வருகிறார்கள். பலகீனமான வாகனம், வாகனத்திலே அந்த அளவு உற்சாகம் ஊக்கம் கிடையாது, மெதுவாக வந்தது, தாமதித்து வந்தது, செய்ய வழி இல்லை. எல்லோரும் பணக்கார குழந்தைகளே, நல்ல பெரிய பெரிய குடும்பங்கள், நபியருடைய குடும்பம் குறைசி வம்சம், கௌரவமான குடும்பம். ஆனால் பணம், இந்த பிள்ளை அனாதை, தாய் அம்மையார், புனிதமான கண்ணியமான குடும்பம். ஆனால் பணம் கோடிக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே கோடீஸ்வரர்கள் லட்சாதிபதிகளோ அல்ல, ஏழு அனாதை குழந்தை, தந்தை கூட கிடையாது, கொடுப்பணம் எப்படி கிடைக்கும் சந்தேகம். செய்ய வழி இல்லை, அப்பா வந்தோம் எடுப்போமா, கணவரிடம் கேட்டார்கள், எடுப்போம். கடைசியாக இறுதியாக வந்தேன், தூக்கி அணைத்துக் கொண்டேன், மடியிலே வைத்துக் கொண்டேன். எல்லோருடைய ஒட்டகங்களையும் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் என்னுடைய அந்த பலகீனமான கழுதை முந்திச் செல்கிறது, வேகமாக செல்கிறது, ஓல்டேக் பண்ணி கொண்டு போகிறது. எல்லோரும் அதிசயமாக பார்த்தார்கள், ஹலீமா நீ வரும் பொழுது வந்த வாகனமா இது? ஆம், அதே வாகனம். என்ன இது வேகம், இவ்வளவு வேகமாக செல்கிறது? சொல்கிறார்கள், தூக்கி அமர வைத்தேன், மடியிலே வைத்தேன், என்னுடைய வாகனம் வேகமாக செல்ல ஆரம்பித்தது, என்னுடைய உடம்பு மெலிந்து என்னுடைய குழந்தைகளுக்கு கூட சரியான முறையில் பால் ஊட்ட முடியாத அளவு மார்பகத்திலே பால் சுரக்கின்ற தன்மை குறைவு, என்னுடைய அந்த குழந்தை எடுத்த பறக்கத்திலே என்னுடைய உடம்பிலே ஒரு தெம்பு ஏற்பட்டது, மார்பகத்திலே பால் சுரக்க ஆரம்பித்தது, அங்கே என்னுடைய மிருகங்களை மேய்க்கின்ற இடத்திலே காய்ந்து வறண்ட பூமி, புட்கள் குறைவு, இந்த குழந்தை என்னுடைய ஊருக்கு கொண்டு போனதுதான் தாமதம், அந்த ஊருடைய பை பச்சைகள் எல்லாம் செழித்து வளர ஆரம்பித்தது தாயிஃபிலே. அப்படி அதிசயத்தை கண்டார்கள். கண்ணியமானவர்களே, நான்கு வயதுக்கு உட்பட்ட காலத்திலே பெரும்பாலும் சிலருடைய கருத்து, இரண்டரை மூன்று வயதில் நபியுடைய இருதயம் பிளக்கப்பட்டு, மூன்று தடவை அடைந்த இருதயம் பிளக்கப்பட்டு உள்ளம் கழுகப்பட்டது தந்தம் நீரால் மூன்று தடவைகள், ஒன்று நான்கு வயதுக்கு உட்பட்ட காலத்திலே, இது ஒரு தடவை நபித்துவத்துக்கு முன்னால், நபித்துவத்துக்கு அந்த நெருக்கமான காலத்திலே நபியருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திவிட்டு தான் நபித்துவத்தை எல்லாம் கொடுத்தான். மியாராஜுடைய பயணத்தின் பொழுது உள்ளம் கழுகப்பட்டது, மூன்று தடவைகள் உள்ளங்கள் தூய்மைப்படுத்தப்பட்ட முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்து தான் நாம். கண்ணியமானவர்களே, அப்படியே வரலாறு தொடர்கிறது. வாலிப பருவம், வாலிபத்திலே நபித்துவத்துக்கு முன்னால் நபி ரசூல் என்ற பெயருக்கு முன்னால் கிடைத்த பெயர் தான் சாதிக் அமீன், நம்பிக்கை நாணயம் உள்ளவர், நம்பிக்கை நாணயம், உண்மையாளர், நேர்மை உள்ளவர். கனிமனை பல பணிகளிலே பங்கெடுத்தார்கள், பல சேவைகளிலே பங்கெடுத்தார்கள், மக்களுக்கு உதவி செய்வதிலே மும்முரமாக ஈடுபட்டார்கள், எல்லோருக்கும் என்ன தேவை இருந்தாலும் நிறைவேற்றி கொடுப்பார்கள். அந்த வாலிப வயதில் தான், இளம் வயதில் தான், 20-25 வயதுக்கு உட்பட்ட காலத்தில் தான் வணிக வியாபாரங்களில் ஈடுபடுகிறார்கள்.
பிறருடைய பணத்தை கொண்டு போய் ஷாம் போன்ற நாடுகளுக்கு சென்று பிரதேசங்களுக்கு சென்று வியாபாரம் செய்துவிட்டு அந்த தன்னுடைய ஊதியத்தை எடுப்பார்கள், அவருடைய லாபத்தை கொடுப்பார்கள். அப்படித்தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சீமாட்டி பெரிய ஒரு முதலாளி கூலி ஆட்களை வைத்து வியாபாரம் செய்கின்ற பெண்மணி முகமது என்ற வாலிபரிடத்திலும் தன்னுடைய பணத்தை பொருளை கொடுத்து வியாபாரத்துக்கு அனுப்புகிறார். சரியாக கணக்கு காட்டுவார், எந்த விதமான இருட்டடிப்பக்களும் கிடையாது, கள்ளக்கணக்கும் கிடையாது. நேர்மையாக உள்ளதை உள்ளபடி நேர்மை பிடித்தது, நாணயம் பிடித்தது, உண்மைத்தன்மை அவர்களை கவர்ந்தது. 15 வருடங்கள் மூத்த சீமாட்டி கோடீஸ்வரி கண்ணியமானவர்களே, எந்த விதமான பொருளாதார பின்னணியிலே பலகீனமான கௌரவமான குடும்பம், சுய கௌரவம் உள்ளவர்கள், பொருளாதாரத்திலே அந்தளவு பெரிய ஒரு முன்னேற்றம் கிடையாது. கூலிக்கு ஆடு மேய்க்கின்ற தொழிலும் செய்தார்கள், மனைவியாக மாறுகிறார்கள், நபித்துவம் கிடைக்கிறது, பதவி ஓடி வருகிறார்கள், ஆறுதல் சொல்கிறார்கள், வாழ்க்கை தொடர்கிறது, பல குழந்தைகள் அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவர்களுக்கு கிடைக்கிறது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மூலம் அப்படியே நபியாக ரசூலாக வாழ்க்கை தொடர்கிறார்கள். கண்ணியமானவர்களே, உலகத்திலே யாருடைய வரலாறும் நபியவர்களுடைய சீரா என்று சொல்வார்கள் வாழ்க்கை வரலாறு சரிதை போன்று பாதுகாக்கப்பட்டது கிடையாது. எந்த அளவு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, தாடியிலே எத்தனை முடி நரைமுடி எண்ணினார்கள், 17 என்று சொல்கிறார்கள், 19 என்று சொல்கிறார்கள், 21 என்று சொல்கிறார்கள். ஒருவர் எண்ணும் பொழுது 19 இருந்தது, இன்னும் ஒருவர் எண்ணும் பொழுது 2-3 முடிகள் கூடுதலாக நிறைத்திருந்தது. நபியவர்கள் வஃபாத்தாகும் பொழுது பெரும்பாலும் 21 முடிகள் தான் நிறைத்திருந்தன தாடியில். 63 வயதில் வஃபாத்தாகிறார்கள், தாடி முடியிலே அந்த 20 முடிகள் தான் நிறைத்திருந்தன. கண்ணியமானவர்களே, ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அகிலத்தாருக்கு அருள் பிரதானமான பகுதி இதுதான், எல்லோருக்குமே அருள். கண்ணியமானவர்களே, எந்த அளவு நபியவர்களுடைய அந்த அன்பும் பாசமும் ஒவ்வொரு உயிர் ஜீவராசியில் மாத்திரம் அல்ல, ஒரு உயிரற்ற காய்ந்த மரக்குத்தி ஈச்ச மரக்குத்தி ஹொத்துபா செய்வார்கள், ஏறி புதிய மிம்பர் தயாரிக்கப்படுகிறது, புதிய மிம்பரிலே ஏறுகிறார்கள், அந்த இதுவரைக்கும் நின்று கொத்துபா செய்த ஈச்சமன குத்தி ஓரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது, புதிய மிம்பரிலே கன்னி கொத்துபா முதலாவது பிரசங்கம் ஏறி ஆரம்பித்தது தான் தாமதம். சிறிய குழந்தையொன்று தேம்பி தேம்பி அழுவது போன்ற ஒரு ஓசை கேட்கிறது. யாராவது குழந்தைகள் அழுகிறதா என்று பார்த்தால் இல்லை, பக்கத்தில் இருக்கின்ற ஈச்ச மரக்குத்தியிலிருந்து சத்தம் வருகிறது. இறங்கினார்கள், இறங்கி போய் அந்த ஈச்ச மரக்குத்தியை எடுத்து கட்டி அணைத்தார்கள். அழுகின்ற குழந்தையை தாய் தந்தை அணைக்கும் பொழுது மெது மெது மெதுவாக அந்த அழுகையை நிறுத்தி அந்த குழந்தை ஆறுதல் அடைவது போன்று அந்த ஈச்ச மரக்குத்தி ஆறுதல் அடைகிறது. சொன்னார்கள், இதையும் இந்த புதிய மிம்பரோடு இணையுங்கள், இதையும் அதோடு அட்டாச் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கு பின் மிம்பரோடு சேர்க்கப்படுகிறது. ஒரு ஈச்ச மர குத்தி கூட நபியவர்களுடைய அன்பை உள்ளத்திலே கொண்டிருந்தது. ஒரு தோட்டத்துக்கு போகிறார்கள், ஒரு ஒட்டகம் வருகிறது, ஒரு ஒட்டகம் வந்து நபியவர்களோடு ஏதோ தலையை அசைத்தாட்டி உரையாடுகிறது. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அந்த ஒட்டகத்துடைய கண்ணால் கண்ணீர் வடிகிறது. ஒட்டகம் தனக்கு நடந்த அநியாயத்தை முறையிடுவதற்கு தேர்ந்தெடுத்தவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அவர்களுடைய மௌஜிஸ் அற்புதம் அந்த பாசையை விளங்க வைத்தான். ஏதோ தலையாட்டி ஆட்டி முணுமுணுக்கிறது, யார் இந்த ஒட்டகத்துடைய சொந்தக்காரன்? ஒரு வாலிபர் வந்தார், என்னுடைய ஒட்டகம், என்ன நீ கடுமையாக வேலை வாங்குகிறாயாம், கடுமையாக வேலை வாங்குகிறாய், வேலைக்கு ஏற்ற தீனி போடுவதில்லையாம், கடுமையாக வேலை வாங்குகிறாய், தீனி போடுவதிலே குறைபாடு செய்கிறாயாம், இந்த வாய் பேச முடியாத மிருகங்களுடைய விடயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஒட்டகம் நபியிடம் தனக்கு நடக்கின்ற அநியாயத்தை கண்ணீர் வடித்து முறையிட்டது. ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அகிலத்தாரே கருள். கண்ணியமானவர்களே, இஸ்லாத்துடைய விரோதிகள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை உள்ளத்தால் கவரப்பட்டார்கள். ஒருவர் பெரும்பாலும்
பேர் வந்திருக்கிறது, பேர் இல்லாமல் இருக்கு. சஃபான் இப்னு உமையா இஸ்லாத்துக்கு முன்னால் பரம விரோதி, எனக்கு ஏதாவது தாருங்கள், உதவி செய்யுங்கள். இரக்கம் எல்லோருக்கும், இரக்கத்தன்மை மனிதத்தன்மை அது எல்லோருக்கும். கண்ணியமானவர்களே, இதோ இந்த மேய்ந்து கொண்டிருக்கின்ற ஒட்டக மந்தைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போ, உங்களுக்கு தான் என் நபியருடைய உரிமை. நபியர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த உரிமை கொடுக்கலாம். கொடுத்தவுடன் அவர் போய் சொன்னார், நீங்கள் முஹம்மத் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பஞ்சம் வறுமை நெருக்கடி பொருளாதார நெருக்கடி வரும் என்று பயம் இல்லாமல் தாராளமாக கொடுக்கின்ற முஹம்மதிடமிருந்து நான் வருகிறேன். நல்ல மனிதர், தாராள மனசுள்ளவர். கண்ணியமானவர்கள், அந்த அளவு ரஹ்மத்துல் ஆலமீன் அகிலத்தாருக்கு ஒரு அருளாக இந்த சமுதாயத்தோடு எவ்வளவு இரக்கம், இந்த சமுதாயத்தோடு எவ்வளவு பற்று, நம்மோடு எவ்வளவு இரக்கம். கண்ணியமானே, மஹ்ஷர் மைதானத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லோருமே மக்கள் சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடன் பேசுங்கள், அல்லாஹ் கடும் கோபத்தோடு இருக்கிறான், எங்களுக்காக வேண்டி பரிந்து பேசுங்கள், அல்லாஹ் கடும் கோபத்தோடு இருக்கிறான். ஒருவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சாத்திவிட்டு, யா நஃப்ஸி என்னுடைய நிலை என்னவாகும், என்னுடைய நிலை என்னவாகும் என்று சொல்லிக் கொண்டு போவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபியவர்களை காட்டுவார்கள், முஹம்மத் இதோ இருக்கிறார், இவரிடம் போய் பேசுங்கள், அவர் மன்றாடுவார். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் எல்லாம் வருவார்கள், வந்து என்ன அல்லாஹ்விடம் பேசுங்கள். முதலாவதாக பேச முன்னால் மக்களுடைய வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டவுடன் சுஜூதிலே வீழ்வார்கள். சுஜூதிலே வீழ்ந்து அல்லாஹ்விடம் அழுது மன்றாடுவார்கள். அல்லாஹ்வுக்கு பிடித்த இஷ்டானம் சுஜூத், இறைவனுக்கு மிக அருகாமையில் அடியானை கொண்டு போய் அந்தஸ்தை கொடுக்கின்ற இடம் சுஜூத், மன்றாடுவார்கள். முஹம்மதே எழும்புங்கள், தலையை தூக்குங்கள், கேளுங்கள், கிடைக்கும் வேண்டியதை கேளுங்கள். அப்பொழுது நல்ல மக்காமும் மஹ்மூத், புகழத்தக்க அந்த இடம், நபியவர்களை பிறர் புகழும் அந்த ஸ்தானத்திலே கண்ணியமான எடுத்து நிறுத்துவான். மன்றாடுவார்கள், பேசுவார்கள். அங்கும் நபியவர்களுடைய வார்த்தை என்ன தெரியுமா? ஐயா உம்மத்தி, என்னுடைய உம்மத்தே, என்னுடைய சமுதாயமே, என்னுடைய சமூகமே. நபிமார்கள், முக்கியமான ரசூல்மார்கள், யா நஃப்ஸி, என்னுடைய நிலை என்னவாகும்? நபியவர்கள் மாத்திரம், யா உம்மத்தி, என்னுடைய உம்மத், என்னுடைய சமுதாயம். கனிமன், அப்படிப்பட்ட ஒரு பற்றுள்ள, கரிசனை உள்ள, அன்புள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தாக நாங்கள் வாழ்கிறோம். நபியவர்களுக்கு நமக்கும் என்ன தொடர்பு? நபியவர்களுக்கு நமக்கும் என்ன இணைப்பு? அவர்கள் போன்று வாழ்வது, அவர்களுடைய வெளிரங்க சுன்னத் நம்முடைய வாழ்க்கையிலே வருவது, அவர்களுடைய அவர்களை போன்று ஆடை அணிவது, அவர்களை போன்று முடியை சீவுவது, அவர்கள் எந்த முடியை எந்த உரோமங்களை வளர்த்தார்களோ, ஹிக்மத்தாக அழகாக நாகரிகமாக சொல்கிறேன், நபியவர்கள் எந்த முடியை வளர்த்தார்களோ அதை வளர்ப்பது, எந்த முடியை கத்தரிக்க சொன்னார்களோ கத்தரித்தார்களோ அதை மாத்திரம் கத்தரிப்பது. நபியவர்களோடு உள்ள அன்பு வைத்திருக்கிறோமா? நபியவர்களை போன்றுதான் நம்முடைய அடையாளங்கள் இருக்கும். கண்ணியமானவர்களே, வெளிரங்க சுன்னத், பண்பாட்டு ரீதியான சுன்னத் எல்லாவற்றையும் கடைபிடிப்போம். இதுதான் நபியவர்களுக்கு நாம் செய்கின்ற கைமாறு. எனவே கண்ணியமானவர்களே, நபியவர்களுடைய சமூகத்தோடு புழங்கிய விடயங்கள், சமூக உறவு என்ன தொடர்பாடலை பேசி முடிக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் சொல்கின்ற விடயம், சஹாபாக்கள் பாராட்டி புகழ்ந்து பேசிய விடயம் பேசிக்கொண்டே போகலாம். கண்ணியமானவர்களே, எவ்வளவு அழகாக வர்ணித்தார்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள், கவிஞர், இஸ்லாமிய புலவர். நபியவருடைய அழகை அவருடைய கவிதை போதும், வேறு யாருடைய கவிதை அடிகளும் தேவையில்லை. அவர்கள் சொல்கிறார்கள், அஹ்ஸன மின்கலம் தரகத்து ஐனி, நபியே ரசூலே, உங்களை போன்ற அல்லது உங்களை விட அழகான ஒருவரை என்னுடைய கண்கள் கண்டது கிடையாது. அஜ்மல மின்கலம் தலிதின் நிசாஉ, உங்களை விட அழகான ஒருவரை எந்த பெண்களும் பெற்றெடுத்தது கிடையாது. குலிக்த முபர்ரா மின் குல்லி ஐபின்,
ஒவ்வொரு குறைகள் சகல குறைபாடுகளை விட்டும் பாதுகாக்கப்பட்டவராக குறையற்றவராக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவர் வர்ணிக்கிறார், நீங்கள் விரும்பியபடியே படைக்கப்பட்டது போன்றிருக்கிறீர்கள். நீங்கள் விரும்பியபடி அல்லாஹ் உங்களை படைத்தது போன்று எந்த குறையும் இல்லாமல் உங்களுடைய படைகோலம் இருக்கிறது, தோற்றம் இருக்கிறது. காபி பின் ஸுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கவிஞர், இஸ்லாத்துக்கு விரோதமாக வாழ்ந்தவர், இஸ்லாத்துக்கு விரோதமாக கவிதை படித்தவர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற நோக்கத்திலே வருகிறார். கனிவிடு தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளி பட்டியலிலே இடம் பிடித்தார். தண்டிக்கப்பட வேண்டிய பட்டியலிலே நபியர்கள் இடம் கொடுத்தார்கள். ஒளிந்து மறைந்து ஒளிந்தொழிந்து இரவு நேரத்தில் பிரயாணம் செய்வது, பகல் நேரத்தில் எங்காவது ஒளிந்து கொள்வது, இருள் சூழ்ந்த பிறகு பிரயாணம் செய்வது, ஒளிந்து கொள்வது என்று ஒளிந்தொழிந்தொழிந்தொழிந்து பிரயாணம் செய்து ஃபஜ்ர் நேரம் அலைஷாவுடைய நேரம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே வந்து அமர்ந்து இருட்டு யாருன்னு தெரியாது பேசிக்கொண்டு போகின்ற பாணியிலே கேட்டார், காபி பின் ஸுஹைர் உங்களுடைய தண்டனை பட்டியலில் இருக்கிறார், எங்கு கண்டாலும் தண்டிக்கப்பட வேண்டும். அந்த காபி பின் ஸுஹைரை நான் கூட்டிக் கொண்டு உங்களுடைய சபைக்கு வந்தால் நீங்கள் மன்னிப்பீர்களா? ஆம், தாராளமாக மன்னிப்பேன், நான் மன்னிக்கக்கூடிய சுபாவம் உள்ளவன் என்று நபி அவர்கள் சொன்னவுடன் அவர் சொல்கிறார், நான் தான் காப், உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற நான் தான் உங்களுடைய பரம விரோதி காப் வந்திருக்கிறேன் என்று சில கவிதைகளை பாடினார். அதில் ஒரு சில அடிகள் நபியோருடைய சபையை வர்ணிக்கிறார். எப்படி கம்பீரமான சபை என்றால், நபியவர்களுக்கு எப்படி மரியாதை என்றால், சஹாபாக்கள் எப்படி மதிக்கிறார்கள் என்றால், லக்கது குந்து மகாமன் லவ் அகூமு பிஹி வ அரா வஸ்மௌ மா யஸ்மௌ மா அஸ்மாவுல் ஃபீல் அரா வ அஸ்மௌ அல் ஃபீல். நான் ஒரு இடத்தில் நிற்கிறேன், அங்கு நான் காண்கின்ற காட்சி, நான் கேட்கின்ற பேச்சுகளை ஒரு யானை, சக்தி வாய்ந்த மிருகம் ஒரு யானை கேட்கும் என்று பார்த்து கொண்டிருக்கும் என்றால் யானையுடைய உள்ளம் இதயமும் நடுங்கும். பயத்தால கம்பீரம் எனக்கு ஒரு செய்தி கிடைத்தது, நபி அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்கு அச்சுறுத்தல் விடுத்திருக்கிறார்கள் என்றேன், இஸ்லாத்துடைய பரம விரோதியாக இருக்கிறேன், சில பட்டியல் பேரில் என்னுடைய பெயர் வந்திருக்கிறது என்று. ஆனால் வல் அஃபு இந்த ரசூலில்லாஹி மஅமூலு, மன்னிப்பு என்பது நபி அவர்களிடம் ரசூலிடம் அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஆதரவு வைக்கப்படக்கூடியது என்று நபி அவர்கள் கவிதை படித்து நபியுடைய மன்னிப்பை பெற்று சஹாபியாக மாறுகிறார். எனவே கனிமுறை பரம விரோதிகளையும் தன்னுடைய கருணை கொண்டு மன்னிப்பு கேட்டு வரும் பொழுது மன்னித்து அவரை அல்லாஹ்வுடைய திருப்தி உள்ள ஒரு அடியாராக மாற்றினார்கள். இறுதி காலங்களிலே இறுதி நேரம் கிட்டத்தட்ட 12 நாட்கள் அல்லது 15 நாட்கள், ரபியுல் அவ்வல் முதலிருந்து 12 வரை நோய்வாய்ப்பட்டார்கள். எந்த அளவு நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள்? கனிமனை அதானுக்கும் இக்காமத்துக்கும் இடையில், இதை வைத்து மதிப்பிடுங்கள், அதானுக்கும் இக்காமத்துக்கும் இடையிலே 3-4 தடவைகள் குறைந்தது மயக்கம் உருவார்கள். அதானுக்கும் இக்காமத்துக்கும் இடைப்பட்ட 10-15-20 நிமிடங்களுக்குள் 4 தடவைகள் மயக்கம் என்றால், 3-4 நிமிடங்களுக்கு ஒரு தடவை மயங்குவார்கள். 24 மணித்தியாரத்தில் எத்தனை தடவை மயக்கமுற்றிருப்பார்கள்! கொதிக்கிற உடம்பு. சஹாபாக்கள் வந்து அமர்ந்து நோய் விசாரிக்கும் பொழுது, சுகம் விசாரிக்கும் பொழுது தொட்டு பார்க்கிறார்கள், கொதிக்கிறது, கடும் உஷ்ணம். இப்படி கொதிக்கிறது யார் சொல்லுதா? சொன்னார்கள் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஅக் கமா யுஅக்கு மின்கும் ரஜுலான், உங்களில் 2 பேருக்கு வருகின்ற காய்ச்சல் எனக்கு மாத்திரம் வந்திருக்கிற இரட்டை காய்ச்சல். நபியவர்கள் சமூகத்துக்காக 2 பேருடைய காய்ச்சலை சகித்துக் கொண்டார்கள். கனிவுடைய கடைசி நேரம் எல்லா மனைவிமரிடம் அனுமதி பெற்று மஸ்ஜிதோடு இருந்த அந்த நபியவர்களுடைய இப்பொழுது ரவுலா அமைந்திருக்கின்ற அதுதான் வீடு. 3 கபர்களை அடக்கின்ற இடம்தான் வீடு.
இனி நம்முடைய கட்டிலே ஐந்து கபருடைய இடம் பிடிக்கிறது. நம்முடைய வீட்டு கட்டில் ஐந்து கபர்களுடைய இடம் பிடிக்கிறது. நம்முடைய பாத்ரூம் பத்து கபர்களை அடக்கலாம். அவ்வளவு விசாலம். அனுபவிப்பது தவறல்ல, அனுபவிப்பது தவறல்ல, ஆடம்பரம் வீண்விரயம் தவறு. அப்படி வசதி கிடைத்தும் நபி அவர்களோடு எப்படி நேசம் கொள்கிறோம், எப்படி பின்பற்றுகிறோம்? மூன்று கபர்களை அடக்குவதுதான் வீட்டுடைய அளவு. ரௌதா ஷரீஃபை பாருங்கள், அதுதான் வீடு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிலே தங்கியிருக்கிறார்கள், சிகிச்சை செய்யப்படுகிறார்கள். எப்பொழுதுமே தண்ணீர் பேசன் இருக்கும். தொட்டு தொட்டி உடம்பை நனைத்துக் கொள்வார்கள். இறுதி ஒரு ரெண்டு நாட்கள் நெருங்கும் பொழுது, விரை ஒன்பது பத்தாகும் பொழுது, அதற்கும் நபியவர்களுடைய உடம்பிலே சக்தி இருக்கவில்லை. எந்த அளவு சக்தி இருக்கவில்லை? மிஸ்வாக்கை கையில் எடுத்து பல் துலக்குவதற்கும் சக்தி இல்லை, பலகீனம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், என்னுடைய நானா அலை தம்பி வந்திருந்தார், அப்துல் ரஹ்மான், அவருடைய கையில் மிஸ்வாக் இருந்தது. பார்க்கிறார்கள், ஏதோ சாடை செய்கிறார்கள். கடைசி நாள், கடைசி நேரம், மிஸ்வாக் வேண்டுமா? ஓம் தலையாட்டினார்கள். எடுத்தேன், என்னுடைய உமிழ் நீரிலே ஊற வைத்து மிருதுவாக்கி நான் மிஸ்வாக் செய்து விட்டேன். இறுதியாக நபியவர்களுடைய நாவால் தொண்டையை தாண்டிய ஒரு பொருள் இருக்கும் என்றிருந்தால் அது என்னுடைய உமிழ்நீர், மிஸ்வாக் செய்து விட்டேன். இறுதி நேரத்திலே பல வார்த்தைகளை உச்சரித்தார்கள். கனிமனை, இந்த வார்த்தைகள் தான் நம்முடைய சக்கராத்தில் வர வேண்டும். சில உபதேசங்களை செய்தார்கள். பேச முடியுமா நேரத்திலே? ஒன்று, தொழுகையிலே பேணிதலாக இருங்கள். தொழுகை நேரம் கண்ணியமானே, லுஹர் தொழுகை நெருங்குகிறது. சஹாபாக்கள் எல்லாம் சஃபிலே நிறைந்திருக்கிறார்கள். நபியவர்களுக்கு பின்னால் என்று சொல்லலாம், நபியவர்களுக்கு பின்னால் தொழும் பாக்கியம் என்று கிடைக்கும். இடைக்கிடை அபூபக்கர் எல்லாம் தொழுவித்தார்கள், முடியாது, வர முடியாது. மூன்று நான்கு நிமிடங்களுக்கு ஒரு தடவை மயக்கம் என்றால் பத்து பன்னிரண்டு நிமிடங்களுடைய, பதினைந்து நிமிடங்களுடைய தொழுகை தொழுவிக்க முடியுமா? மயக்கமுட்டால் புதுமுறையும் பொதுவான ஒரு சத்தம், வழக்கு சங்கடம். கண்ணியமானே, அப்படியே சஹாபாக்கள் எல்லாம் தொழுகைக்காக காத்துக்கொண்டு இந்த நபியவர்கள் அப்படியே கதவை திரையகற்றி தலையை காட்டி முகத்தை காட்டி சஹாபாக்கள் ஆர்வத்தோடு இப்பொழுது நபியவர்களுக்கு பின்னால் சொல்லலாம் என்று இப்பொழுது இந்த தொழுகை அல்லாஹ்வுடைய கிருபைகள் கிடைக்கும் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். கை அசைத்து சாடை செய்கிறார்கள். இரண்டு மூன்று தடவைகள் அப்படி எட்டி பார்த்து புன்முறுவலோடு சாடை செய்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், இதுவரைக்கும் நபியவர்களுடைய முகத்திலே இருந்த பிரகாசம் அதிகரித்திருந்தது. சக்கராத் நெருங்கும் பொழுது பிரகாசம் கூடியிருந்தது. அப்படியே கையாட்டி விட்டு சைக்கினை செய்துவிட்டு தலையை உள்ளே எடுத்து விட்டார்கள். கனிமல்லி, இப்படியான லுஹருக்கு பின்னால் சூரியன் உச்சத்துடன் நீங்கிய நேரத்துக்கு பின்னால் கடைசி நேரம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் அடிக்கடி சொல்லிக் கொண்டார்கள். அல்லாஹும் மக்ஃபிர் லி வர்ஹம்னி வல்ஹிக்னி பிர்ரஃபீகில் ஆலா. சக்கராத்தில் இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறார்கள். சக்கராத்திலே ரஹ்மத் மக்ஃபிரத் நாம் கேட்பதே ரமலானில் மாத்திரம். நபியவர்கள் சக்கராத்திலே கேட்டிருக்கிறார்கள், இன்னி மன்னிப்பாயாக, எனக்கு இரக்கம் காட்டுவாயாக, வல்ஹிக்னி பிர்ரஃபீகில் ஆலா. நபிமார்கள், ரசூல்மார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், சித்தீக்கீன்கள், இந்த உயர்ந்த நண்பர்களோடு சேர்த்து வைப்பாயாக. தொழுகையில் பேணுதலாக இருங்கள். அடிமைகளுடைய இடத்தில் வேலைக்காருடைய இடத்தில் பேண கவனமாக இருங்கள். பெண்களுடைய விடயத்தில் கவனம் செலுத்துங்கள். அன்சாரிகளோடு நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள். பல வசியத்துக்களை செய்தார்கள். கண்ணியமானவர்களே, இந்த துவாக்களோடு ரபியுல் அவ்வல் பனிரெண்டு திங்கட்கிழமை முற்பகல், அதாவது அவருடைய நேரம் நபியவர்களுடைய ரூஹ் பெறுகிறது. சஹாபாக்களால் தாங்க முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எந்தளவு நேசித்தார்கள்! சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள், கையிலே ஒரு கவலை உணவை எடுத்து விடுவார்கள். நபி அவர்களை ஞாபகம் வரும், அந்த உணவை அப்படியே பிளேட்டிலே போட்டுவிட்டு ஓடி வந்து நபி அவர்களை வந்து சலாம் சொல்லி பார்த்து விட்டு, யார் சொல்லலாம், சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன், உங்களுடைய ஞாபகம் வந்தது, உங்களுடைய முகத்தை பார்க்காமல் அடுத்த பிடி என்னால் சாப்பிட முடியவில்லை, பார்த்து விட்டு போனேன். நேசித்தார்கள் கன்னிமார்களே. அந்தளவு நேசித்த நபி அவர்கள் பிரியும் பொழுது தாங்க முடியுமா?
முடிக்கிற நெறியாக மூன்று விடயங்களை சொல்லி அபு பக்கரில் அவர்கள் செய்தி கிடைத்து விரைந்து வருகிறார்கள். வீட்டோடு மஸ்ஜித், அங்கே ஒவ்வொரு மூலையிலே சஹாபாக்கள் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். இங்கே உமர் ரலியல்லாஹு அங்கும் இங்கும் நடமாறிக்கொண்டே, நபியர்கள் மௌத்தாகவில்லை, யாராவது நபியர்கள் மௌத் என்று சொன்னால் வெட்டுவேன், நம்ப முடியவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர்சீனா மலைக்கு அல்லாவை சந்திக்க போனது போன்று நபியவர்களும் போயிருக்கிறார்கள், வருவார்கள். உமர் ரலியல்லாஹு உஸ்மான் ரலியல்லாஹு அங்கே அழுகை அழியலாம் கண்ணியமான அபூபக்கர் வந்தார்கள். நேராக நபியருடைய புனிதமான அந்த ஜனாசாவுக்கு பக்கத்திலே போனார்கள். ஆக நேசித்தவர் அபூபக்கர் தான் ரலியல்லாஹு, ஆனால் தைரியப்படுத்திக் கொண்டார்கள் தன்னை. போய் அப்படியே முத்தமிட்டு நபியவர்களை அப்படியே கட்டி அணைத்து அழுதார்கள். எப்படிப்பட்ட அபூபக்கர்! என்னுடைய காலை கேல் பாம்பு தீண்டி நான் மௌத்தாகினாலும் பரவாயில்லை, அந்த சவுர் குகையிலே நபியவர்கள் நிம்மதியாக தூங்க வேண்டும். ஹிஜ்ரத்தின் பொழுது தன்னுடைய காலை பாம்பு பொந்துக்கு அடைப்பதை கொன்றும் இல்லாமல் காலை கொடுத்து தீண்டியது பாம்பு, கேல் கொட்டியது நபியவர்கள் நபி அவருடைய மடியிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் விஷம் தாங்க முடியாமல், வருத்தம் தாங்க முடியாமல் கண்ணீர் வடிகிறது. அபூபக்கருடைய கண்ணீர் நபியுடைய கன்னத்தில் விழுகிறது. நபியவர்கள் விழிக்கிறார்கள், என்ன விசஜந்து தீண்டி வடிந்த கண்ணீர்! அப்படி நபியவர்களை பாதுகாத்த அன்பு. ஜனாசாவை கட்டியணை தழுகிறார்கள், முத்தமிடுகிறார்கள், முத்தமிட்டு விட்டு சொல்கிறார்கள். இதோடு முடிக்கிறேன் கண்ணியமானவர்களே, வாழும் பொழுதும் மனமானவராக வாழ்ந்தீர்கள், நல்லவராக வாழ்ந்தீர்கள், மிருதுவானவராக வாழ்ந்தீர்கள். உங்களுடைய மையத்தும் மணக்கிறது, உங்களுடைய மையத்தும் வாசமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, குடும்ப உறவினர்கள் இரண்டு மூணு பேர் அலிகளும் அப்பாஸ் இப்படியா நெருக்கியமானவர்கள் குளிப்பாட்டுகிறார்கள், கஃபன் செய்கிறார்கள், அடக்கிவிட்டு வருகிறார்கள். கண்ணியமானவர்களே, இறுதியாக ஈரக்குலை, ஈரக்குலையின் ஒரு பகுதி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எங்கு பிரயாணம் சென்றாலும் முதலாவது மஸ்ஜித், இரண்டரை கா சொல்லுவார்கள், இரண்டாவதாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை தான் சந்திப்பார்கள். அன்பு அனஸ் ரலியல்லாஹு நபியுடைய ஊழியர் அவரிடம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், அனஸ் எப்படி உங்களுக்கு அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மண்ணை தூவ மனசு வந்தது, கபிரிலே வைத்து எப்படி மண்ணை போட்டீர்கள்? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அடக்கத்தான் வேண்டும். ஒரு கவி படிக்கிறார்கள், யா அபதா அஜாப ரப்பன் தஆ, யா அபதா மன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் மஅவா, யா அபதா இலா ஜிப்ரீல நன்ஆ. மூன்று அடிகள், என்னுடைய தந்தையே அடக்கிவிட்டு அல்லாவிடத்தில் அந்த பொறுமையை மேற்கொள்வதற்காக வேண்டி, தன்னை கட்டுப்படுத்துவதற்காக தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக் கொள்கிறார்கள். கண்ணியமட அங்கு யாரும் யாருக்கும் ஆறுதல் சொல்ல முடியாது, எல்லோரும் அழுகிறார்கள். என்னுடைய தந்தையே தன்னுடைய இரட்சகனின் அழைப்பை ஏற்று பதிலளித்து சென்ற தந்தையே, எந்த தந்தையுடைய தங்குமிடம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸாக அமையுமோ அந்த தந்தையே. இதற்கு பின்னால் யாரிடம் தான் சொல்லி ஆள முடியும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம் தான் நாங்கள் உங்களுடைய மரண செய்தியை சொல்லி காட்டி பரிதாபப்பட வேண்டும், அழ வேண்டும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கண்ணியமனே, ஆறு மாதத்தில் அவர்களும் உலகத்தை விட்டு பிரிகிறார்கள். அன்பு மகள்,
எனவே கண்ணியமானவர்களே, அன்பு நபியை உண்மையாக நேசிப்போம், வாழ்க்கையில் அவருடைய சுன்னத்துக்களை கொண்டு வருவோம், உள்ளத்தாலும் உடலாலும் அவர்களை போன்று வாழ முயற்சிப்போம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் உண்மையாக நபியவர்களை நேசிக்கின்ற நன்மக்களாக மாற்றுவானாக. நாளைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எவருடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, புற முஸ்லீம்கள் மூமிங் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நாளை உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய வாழ்க்கையை தருவாயாக, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான அன்பை தருவாயாக, அவருடைய குணாதிசயங்களை நம்மிலே பிறவழிக்க வைப்பாயாக, அவருடைய வெளிரங்க சுன்னத்துக்களை பின்பற்ற வைப்பாயாக, அவருடைய தாராள மனசை தருவாயாக, மன்னிப்பு மனப்பான்மை தருவாயாக, தயாளத்தன்மையை தருவாயாக, அவர்களின் பணிவை தருவாயாக, அவருடைய இரக்க சுபாவத்தை தருவாயாக, அவர்களுடைய மார்க்க பணிகளை